பாஞ்சோலையில் லாரி கவிழ்ந்து விபத்து. காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் முன்னாள் சபாநாயகர் ரா ஆவடையப்பன் அவர்கள். மாஞ்சோலை மலைப்பகுதியில் டயர் வெடித்து லாரி கவிழ்ந்த கோர விபத்தில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 பேர் பலியானார்கள். மேலும் 30 பேர் படுகாயமடைந்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மாஞ்சோலை மலைப்பகுதிக்கு மேல் கோதையாறு பகுதியில் மின்கம்பங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் மணிமுத்தாறு, சிங்கம்பட்டி, தெற்கு பாப்பாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றனர். அதன்படி அந்த பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஒரு லாரியில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலை 6 மணிக்கு மேல் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். மூலச்சியைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் லாரியை ஓட்டி வந்தார். மாஞ்சோலையை அடுத்த முணுமுடங்கி என்ற மலைப்பாதையில் 7 மணி அளவில் வந்தபோது லாரியின் டயர் திடீரென வெடித்தது. இதில் லாரி நிலைத்தடுமாறி ரோட்டோரம் கவிழ்ந்தது. இது பற்றி தகவல் அறிந்ததும் கலிடைக்குறிச்சி போலீசார் மற்றும் அம்பை தீயணைப்பு நிலையத்தினரும் அங்கு விரைந்து சென்றனர். இரவு நேரம் என்பதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது. மேலும் இது பற்றிய தகவல் அறிந்ததும் மாஞ்சோலை, மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தங்களுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் அங்கு சென்றனர். 108 ஆம்புலன்ஸுகளும் விரைந்தன. மலைப்பாதை என்பதால் ஒவ்வொரு வாகனங்களாக சென்று வந்தன. இந்த கோர விபத்தில் தெற்கு பாப்பான்குளத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் பூதப்பாண்டி வயது 32, மணிமுத்தாரைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் பொன்னுத்துறை வயது 36 ஆகிய 2 தொழிலாளர்கள் பலியானார்கள். மேலும் தெற்கு பாப்பான்குளத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன், முத்து, காந்திமதிநாதன், கீழே ஏர்மாள்புரத்தைச் சேர்ந்த நயினார், சிவந்திபுரத்தைச் சேர்ந்த ஷியாம் சுந்தர், மணிமுத்தாரைச் சேர்ந்த சட்டநாதன், ஐயப்பன், பிரவீன், சிங்கப்பட்டியைச் சேர்ந்த தளவாய்சாமி, நல்லையா ஆகியோர் உட்பட 30 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் வாகனங்கள் மூலம் அம்பை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தனர். உயிருக்கு போராடியவர்கள் மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இது பற்றி தகவல் அறிந்ததும் இறந்தவர்கள் மற்றும் காயம் அடைந்தவர்களின் உறவினர்கள் அம்பை அரசு மருத்துவமனையில் குவிந்தனர். இதனால் அந்த பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. விபத்து குறித்து அம்பாசமுத்திரம் TSP தலைமையில் கலிடைக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக முன்னாள் சபாநாயகர் ஆவடையப்பன் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார்.